அப்படி போன உடனே நேராக அரண்மனைக்கு வந்து வாசலுக்கு முன்னால் தான் ரதத்தை நிறுத்தி நல்லா தெரிந்து கர்ணன் தான் இது ரதத்துல நான் தான் உனக்கு நல்லா தெரியும் ரதத்தை வாசல் முன்பதாக நிறுத்தி விட்டு குழந்தை பார்க்கலாம் ஊட்டு உள்ள போன வாசப்படி தாண்டி இப்படி போனா குழந்தை உறங்கி கொண்டிருந்தது பார்த்தா பொம்பளை இருக்கிறாங்களான்னு பார்த்த பொம்பளை இல்ல இப்படி திரும்பி பார்த்தா அம்மா தூரத்துல தண்ணி எடுத்துன்னு வந்திருந்தாங்க சரி அவங்க வந்திருக்கிறாங்க இருந்தாலும் குழந்தை அந்த நேரத்துல நான் போன நேரத்துல கத்துது அப்படியே எடுத்தான் என் மடி மீதில் வைத்து என் பிள்ளையில் என் மகதானா என் மடி மீதில் பெற்ற பிள்ளையை எடுத்து வைத்துக் கொண்டு ஆசையாக முத்தமிட போன அன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரதம் நிக்குது வெள்ளிக்கிழமை தண்ணி என்ன குடத்துல எடுத்து மண்குடத்துல மண்குடத்துல எடுத்து வெள்ளிக்கிழமை அதுவும் என் பிள்ளையை மடி மேதல் வைத்து நான் ஆசையாக முத்தமிடும் நேரத்துல வெள்ளிக்கிழமை என்று பாராம இன்னைக்கு அதுதான் சொல்லுவாங்க வாசலுக்கு முன்னால கொடங்கடம் போட்டு ஒடிக்காதீங்க அது எங்க ஒடிக்கிறது தெரியுமா துடு காட்டுல அதனால வெள்ளிக்கிழமை என்று பாராமல் வாயற்பாடிக்கு முன்பதாக கொண்டாந்த தட்டால் அந்த மண் கொடுத்த ஒடிச்சிட்டு ஒரு ஏழான ஜாதிகளா கீழானவ என் பிள்ளைய என் தம்பி துரியோதன அந்த கோபத்தை நிந்தனம் செய்து வைத்தான் அவன் நல்லவனா நீ நல்லவனா பெரியோர் வார்த்தை நீ உண்மையாய் கேட்டிருந்தோம் இது நான் செய்ததெல்லாம் உன் சிந்தையில் நினைக்க வேண்டாம் மண்கோடத்தை போய் தலைமலை ஒரு குடமோ இது குடமோ வர வீடு கிட்ட வர வர என்
வாயந்த துக்கி முத்தம் கொடுக்க போற நேரம் நேரம் இப்டி முத்தம் கொடுக்க போற நேரம் முத்தம் கொடுக்க போற நேரம் இந்த நாலு முகத்துல நம்ம முடிக்கூடாது ஏழாவது ஜாதிக்கு கீழான ஜாதி கீழே தகாத ஆளு என் புள்ளிய தேடுறதுக்கு இந்த நாள் தகுதிக்குது என்ன தராதுங்க இருந்து என்ன பண்ண கோயில முத்தம் கொடுக்க போற நேரம் நேரம் ஓடி குழந்தை வெடிக்கணும் குருகன் தம்பி குழந்தை ஓடி வெடிக்கணும் குருகன் தம்பி குருகன் ஒண்ணு இப்படி திருமணம் பாரு இப்படி திருமணம் ஒண்ணு சத்தியமா மூஞ்சில முந்தாய் படிச்சுடா நான் இல்லன்னு சொல்லல சத்தியமா படிச்சுடா மூஞ்சில முகத்துல முந்தாய் படிச்சுடா அப்ப பார்த்தா ஒரு முழத்துக்கு ரெண்டு முழமா ஜவுளி கலப்பணம் கேட்க மாட்டாங்க கோபத்துல வெடிக்கும் தாரு கீச்சு 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 உண்டியா சுத்தி சுத்தி மூஞ்சில போன வந்தல இப்ப சொல்றாக்கள் என் பங்காளி ஐவர் ராஜாக்கள் அண்ணன் தம்பி குந்தமாதேவி எங்க அம்மா சூரிய பகவான் எங்க அப்பா நான் மூஞ்சில போட வந்தனே அன்னைக்கு நீ சொல்லிருந்தா நான் என் மூஞ்சில போடுறேன் பதினாறு வருஷமும் என் கரும யாட கிடக்குறேன் கோதராஜாங்க அப்போ இந்த வார்த்தை நான் சொல்லிருந்தா நான் என் போட கேக்குறேன் ஒரு தலைவர் வராருன்னா ஒரு எம்எல்ஏ கூட்டம் ஒரு அமைச்சர் வராங்க ஒரு அமைச்சர் வராங்க எம்எல்ஏ சைடு அமைச்சர் சைடு முதல் ரவுண்ட் ஆமா ரெண்டாவது ரவுண்ட் எம்எல்ஏ ஆளுங்க மூணாவது தலைவருங்க நாலாவது கட்சிக்காருங்க ஆமா ஆமா அடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் மக்கள் கூட்டம் ஆனா இப்படி ராஜ்யசபையில எல்லாம் கூடி இருக்கிற நேரத்துல நான் எங்கேயோ லாஸ்ட்ல உட்காந்துக்கிறேன் நீ ஏன் என்ன தேடி கொண்டு போறாரு அப்படிதான் புத்தி கட்டி போய் வேலை வச்சு ஆண்டு ஆசுல மாலை கொண்டு போட்டவன் கழிச்சுவேன் அப்பதான் மாலை போட வந்தேன் காய்ச்சல் மாலை போடாதான் என்னுடைய வார்த்தை என்ன தெரியுமா அடி நண்டா விழுந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டு சோறு போட்டான் சோறு அப்போ துரியோதனன் சோறு போட்டான் துரியோதனன் உனக்கு சோறு போட்டான் தப்பு நான் இல்லன்னு சொல்ல சாப்பிட்டு எதுக்கு உலக உனக்கு சோறு போட்டான் எதுக்கு தெரியுமா Thank you.
குழந்தைய போல் கிளியை கொண்டு வளர்த்து வந்தான் பூனை திரும்பது போல. பஞ்சகானான் திருக்கு ரட்டிதல் மனத்தான சண்டை செய்ய வேண்டாம் என் மொழி கேளும். இது பாட்டுல எழுதி வச்ச ஒண்ணு கூட திருட்டு பாட்டு கிடையாது, ஒரு அச்சு பாட்டு தான். அப்போ ஒரு கிளிய கொண்டு வந்து கூண்டில வளர்த்து நாயத்து சொன்னாந்து கேளு. நாய் சண்டைக்கே போக ஒரு வார்த்தை இந்த நேரத்துல அப்படி பெண்கள் மொழி கேளாமல் போனவர் யார்தான் அடி கண்டதை சொல்லும் பெண் என கருத்தில் இன்னும் தெரிவேன். அப்படி சண்டைக்கு போனவன் பொம்பளைங்க பேச்சு கேட்காம போனவன் யாரு மாண்டு இருக்கிறான்? அதான எதை சொல்லு பாக்கலாம், ஒரே ஆள் சொல்லு பாக்கிற. அப்ப சத்து யாரும் தெரியாது, ஒரே ஆள் சொல்றீங்க. பொம்பளை பேச்சு கேட்டு கேட்காத ஒரே டைம் இப்ப இந்த அம்மால நான் கேட்டதுக்குள்ள கோவப்படுறீங்க. நேற்று என் கூட வந்தீங்களா? வந்து நான் எங்க பையனை பாத்தேன்னா நம்ம பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டல. அப்ப அது மட்டும் உனக்கு கூட்ட பிறந்தா அப்போ நிறைய பேர் இருக்காங்க. யார் தெரியுமா? யாருமா? ஆரோக்கியபுரத்து ஆண்டு வரும் முடியான மன்மதன் இருக்கிறவர். ஆமா. அப்போ சிவபெருமானாகப்பட்டவர் கணத்தில் இருந்தார். ஆமா ஆமா. அப்ப தவம் செய்யும் போது ஆமா தேவர் பார்த்தார், என்னடா இது, சிவபெருமான் தானம் செய்திருக்காரு, இப்ப தவம் எப்படி கலைகிறது கலைகிறது. அப்ப தேவர் எல்லாம் அடைத்து ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ யாரு சென்ற அந்த தவத்தை கலைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யும் போது மன்மதாகப்பட்டவர், நான் சென்று என்னுடைய மாமனாருடைய தவத்தை நான் கலைக்கிறேன். மருக மருக மருகுண்டா மாமனார். சரி. அப்போ நான் சென்று என்னுடைய மாமனுடைய தவத்தை நான் கழிக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி அப்போ தேவரட்டு வேற வாங்கி கொண்டு அதானே சரி போறோம் 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 தொட்டு தாலி கட்டி பொண்ணு ரஜி இருக்காரு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். அப்போ பெண்ணே ரஜி ரஜி இப்போ உன்னுடைய தஞ்சாகப்பட்ட சூப்பர்மேன் தவம் செய்யலாம், அந்த தவத்தை கழிச்சுட்டு வரேன், நான் போய் வரேன் சொல்றாரு சொல்றாரு. அப்போ ரஜி தெரியுமான்றா மன்னவா நீ போவாத, போன ஆகாத சகோதர நேரு நான் காணாத சொற்பனை கண்டு இருக்கிறேன், நீ போகாத அப்படின்னு சொல்ற எத்தனையோ சொன்ன அந்த அம்மா நீ போவாத போவாத போவாதுன்னு.
நான் போயே தீருவேன் என்று சொல்லி சொல்லி அப்போ இந்த மன்மதராக பட்டவர் நேராக சிவபெருமானோட தவத்தை கழிப்பதற்காக முன்னாடி நின்று பானத்தை போட்டா போட்டார் சிவபெருமான் நெட்டி கண்ணு திறந்தா நம்ம பத்தி எழுந்திருவோம் அப்படின்னு பின்னாடி இந்த பானம் போடலான்னு அவன் கனவு வச்சான் அதானே மன்மதன் ஆமா சிவபெருமான் பார்த்தார் பத்திர வந்திருப்பது நம்மளுடைய மருமக மன்மதன் முன்னாடி நின்று பானம் போடுறான் நம்ம முன்னாடி திரும்ப எழுந்திருவோம் நம்ம பின்னாடி திரும்ப பின்னாடி திரும்ப சிவபெருமான் பின்னாடி திரும்பவும் மன்மதன் பின்னாடி இந்த பானம் போடுவோம் அந்த நெட்டு கண்ணு திற மன்மதம் பஸ்மாக இருந்து சாம்பல் ஆயிட்டாரு அப்ப கொண்டாட்டு பேச்சு கேட்காரு போய் மன்மதன் போனா உனக்கு கதி வந்துருயா உனக்கு இன்னைக்கு நேரா நான் போகணும் அரண்மனைக்கு துரியோதனை பாட்டு வரணும் அப்படின்னு நேரா அரண்மனைக்கு போனேன் போன உடனே துரியோதனை போயிட்டு தம்பி துரியோதனான்னு யாரு இருந்தது தெரியுமா யாரு பானுமதி அதானே என் தம்பி பொண்டாட்டி பானுமதி சரி சரி ஏமாமா அப்படின்னு கேட்டாங்க மா தம்பி துரியோதனை இல்லையான்னு கேட்டேன் இல்ல மாமா அவங்க காட்டுக்கு போகிறாங்க எங்க போகிறாங்க காட்டுக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க சரி ஆம்பளை இல்லாத வீட்டுல போக கூடாது நாம இருக்க கூடாது அப்படின்னு திரும்பணும் வந்துடலான்னு திரும்பின உடனே அவங்க என்ன பண்ணாங்க மாமா போகாத போகாத உன் தம்பி பாத்துட்டே போ அதான் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றவன் காட்டோட போவது கிடையாது காட்டுக்கு சென்று வேட்டை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்புவார் வருவாரு இன்னும் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அது வெளியே பொழுது போகிறது பாசகம் சரி சரி சந்தோஷம் தான் அப்படியேப்பட்ட ஆளு இல்லை அவளும் அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது நான் வீட்டு பக்கம் முகம் அவங்க முகத்தை நான் பார்த்தது கிடையாது பானுமதி வந்து வீதி பக்கம் முகம் அந்த பக்கம் ஆமா தெரு பக்கம் அப்போ இவர் நாயத்து சொல்றாரு துரியோதனை பார்த்து வேண்டி போன ரைட்டு அதான அரண்மனையில கணவர் கிடையாது கிடையாது காடு போனாம எப்ப வருவான்னு தெரியல சரி அப்படியே வந்தாரு கொஞ்சம் நிறுத்தம் சரி என் வீட்டுக்காரர் போய் நாளைக்கு வாங்க ஒரு பொம்மை அடிக்கிற சொல்லணும் சொல்லணும் சொல்லல என் வீட்டுக்காரர் வர நேரம் சத்து தாயாடலாம் சொல்லிட்டு பாசி காட்டுக்கு உட்காந்துக்கிறான் உனக்கு மேல ஏறிக்கிற அவளுக்கு கொழுப்பு உட்காந்து ரைட்டு ஆனா அவ சூது மார்க்கமா உட்காந்துக்கிறான் எப்படி எப்படி அவ தெரு வாசு படிமா உட்காடுறான் காட்டுக்கு போனாம எப்ப வருவான் வருவான் காட்டு போனாம எப்ப வருவாங்க வருவாரு அப்படின்னு தெருவாசி போக அவ உட்காடுறான் இந்த ஆளு சுத்தி கட்டாளு அதானே தோட்ட வாசல் உட்காந்தாரு அப்புறம் ஆச்சு அப்படி ஒருவர் ஒருவர் முகத்தை பார்க்கவில்லை அப்படி ஆடி கொண்டிருக்கிறத முத முத காய போட்ட அவங்க போட்டாங்க ஆனா போட்ட உடனே அவங்க சோப்பாருங்க
ரெண்டாவது ஆட்டம் போட்டோம், சரி ஒண்ணுதான் விட்டுட்டோம் அதானே, இந்த பாட்டி விட கூடாது இல்லையா அதானே. ரெண்டாவது ஆட்டம் போட்டாக்கா ரெண்டாவது ஆட்டமும் அவங்க தான் ஜெயிச்சாங்க சார், சூப்பருங்க. பானுமதி தான் ஜெயிச்சான். மூன்றாவது ஆட்டம் போட்டேன், மூணாவது ஆட்டம் போட்டாலும் மூணு ஆட்டம் அவங்களுதே தான். ஏன் ஜெயிக்காது வேற எந்த காய பார்த்து இந்த ஆள் விட்டு இப்பதான் தெரியும். பல வருஷமா கரமா கத்து அப்படி மூன்று ஆட்டம் அவங்க பக்கம் ஜெயிச்சு கோபம் வருமா வராதா? வருமே, வருமா வராதா? வருங்க. எப்படி வரும்? நான்காவது ஆட்டம் எனக்கு கோபம் வந்தது, எழுந்து ஆடினேன். ஆட்டம் நான்காவது பக்கம் என் பக்கம் திரும்பிடுச்சு. நாலாவது ஆட்டம் கோபத்துல என் பக்கம் திரும்பிடுச்சு. அப்படி நான்காவது ஆட்டம் திரும்பவும் சூரியன் வெடிகாலை உதயவும் தம்பி ஆகிய துரியோதனன் காட்டுக்கு சென்றவன் வீட்டுக்கு வரவும் ஆட்டம் என் பக்கம் ஜெயிக்கவும் கணவன் வருகிறாரு அப்படின்னு தடால் குடிச்சு ஏற்றாப்பி. இப்படி எழுதும் போது மா ஆட்டம் என் பக்கம் ஜெயிக்குது. இந்த நேரத்துல எழுந்திருக்காது, நிறுத்த அமரின் பாரு. இந்த விரல இதுல தெரியாத பட்டுச்சு. நல்லா கொண்டுறோம், நல்லா. இந்த மணி 6 மணி மேல தான் பட்டுச்சு. அறுத்துக்குச்சு அறுத்துக்கிட்டு என் தம்பி பாத்துட்டு தான் வந்து நிக்கிறான். கீழே பூரா மணி செதறி விட்டது. ஒரு ராம்பலுக்கு தகவல் கை போடா, இந்த மணி அறுக்குமா? இவர் சொல்ற பத்து நியாயமா? ஒரு பொண்ணாடி மணி கைத்துல போறது கை அங்க போனா அந்த மணி அறுக்குமாடா? முடியும் போது நேரா கழுத்துல கொண்டு போவாங்க. ஐயோ அப்படி தெரியாம ஒவ்வொன்றாக கொவுத்து அண்ணா நீ ஆட்டத்தை தொடங்க தொடங்கு. அவன் நல்லவனா கேட்டான். மணி எல்லாம் பெருக்கி கொவுத்து நீங்க ஆடுங்க ஆட்டத்துல, நான் பாக்குறேன். அப்போ துரியோதனே நல்ல பண்ற. சரி அப்போ ஒரு அக்கா தலை கூட்டி வச்ச மாதிரி கூட்டி வச்சுக்கலாம். அதனால இப்ப நான் தெரியுமா, எத்தனை சொன்னாலும் உன் சித்தத்திற்கு ஏற்காது. அதனால சண்டைக்கு போற சொல்றீங்களே, நீ காலை கடன் முடித்துட்டு வாங்க. என் கரத்தால் உனக்கு ஒரு வேளை சாதத்தில் ஆக்கி போடல ஐயா. நான் சாப்பாடு செய்து வைக்கிறேன்.
போறேன் போறேன் என்று சொல்கிறவள் ஐயா. அப்படி குருக்ஷேத்திர பூமி சென்று குருக்ஷேத்திர பூமி சென்று நீங்கள் வெற்றியுடன் வந்து விட்டால் எனக்கு என் பிள்ளைக்கு ஆதரவு உண்டு ஐயா. போய் வராவிட்டா எனக்கு என் பிள்ளைக்கு யாரு சாமி ஆதரவு ஐயா? பயப்படாது, இந்த நேரத்தில் பொன்னிருவி எப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் இருவருமாகத்தானே சேர்ந்து அம்மியை பார்த்து அரசாணி பார்த்து அம்மியில் காலை வைத்து மோதிரை விரல் நடுகிறார். ஆமா ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம் தான்? ஒரு பெண்களுக்கு மட்டும் அடையாளம் அந்த நடுவிரல் மோதிரம். அந்த மோதிரம் கையிலாம பாத்துக்கணும் அவங்க உஷாரா. தெரியுமா, அந்த மோதிரம் எப்படி நம்ம விரலில் ஒட்டி கொண்டிருக்கதோ தன்மை போல நம்ம கணவன் நம்ம கூட லாஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காகத்தான், குடிச்சு விட்டு ஒதுக்கிறதுக்காக கிடையாது. அதுதான் உண்மை, அது பாதுகாப்பா அவங்க பண்ணிருக்கிறாங்க. அவங்களை கடவுளால நினைக்கிற தவிர பெண்களை பெண்களை மதிக்க கத்துக்கணும் முதல்ல. அதே போல பொன்னிருவி நீ யாருகிட்ட போய் சேரணும்னு சொல்ல பாரு. நீ போய் செய்து பாண்டவளை சேர்ந்துருவான்னு சொல்ற பாண்டவர் யார் என் தம்பிமார்கள். பாண்டவர்களை சேருன்னு சொல்ற காரணம் என்ன? தம்பி துரியோதனன் நல்லவன் கிடையாது. கிடையாது, 16 வருஷம் அவன் இடத்துல நான் சாப்பிட்டிருக்கிறேன். எங்க? அஸ்தாபுரத்துல. நீ இல்ல? ஆமா, அங்க சாப்பிட்டேன். நான் அவன் இடத்துல சாப்பிட்டேன். அப்படிதான் அங்க சாப்பிட்டேன். ஆனா அந்த இடத்திலே அவரிடத்திலே போடக்கூடிய சாப்பாட்டை நான் ஒத்துழைக்கின்றேன். ஒருவேளை கர்ணன் சென்றால் 17 நாள் உத்தரகத்திலே மாட்டி விட்டான், பொன்னிருவி அரண்மனையை தனிமையாக இருக்கிறாள் என்று பெண்ணுக்கு ஆசைப்படுவார். துரியோதன நல்லவ கிடையாது. ஏன்னா சொந்த பங்காளி என்று பாராமல் சூதுபாடி உப்பு செடி வரவோடு மூலம் பறித்து கொண்டு 12 ஒரு 5 வருஷம் காலை கழிக்க வச்சான். அப்பேற்பட்டவன் அவங்கிட்ட போகாத. கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் என் தம்பிமார்கள், ஐயோ அண்ணி கெட்டிருச்சு, அண்ணி வந்துருச்சு நம்ம ஊட்ட செய்து தம்பிமார்கள் உன்ன சீர சிறப்புமாக எடுத்து அழகா பாப்பாங்க. எதனால தெரியுமா? நான் போற காரணம் என்னன்னா அடி செஞ்சோ தீக்கான தெரிஞ்சு போச்சு. இந்த உலகமே உன கேட்பவன் பிள்ளை என்று கூறுகிறார்கள். இவர் ராஜாக்கள் வந்து மதுரை என்று எப்படி பாவித்து தேர்பாகன் பிள்ளை என்று உலகம் முழு ஊர் அறிய உலக அறிய தேர்பாகன் 7 ஜாதிக்கெல்லாம் கீழானவன் இருக்குது. நீ மட்டும் இன்னைக்கு உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்ற. இந்த உலகமே அறியணும்னா என்ன அறியும்?